வணக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம மூலக்கூட்டு உயிரியல் என்ற என்ற பாடத்தில் பயாலஜியில் உங்களுக்கு மூலக்கூட்டு உயிரியல் என்றது ஒரு பாடம் அந்த மூலக்கூட்டு உயிரியல் என்ற பாடத்தில் நம்ம இன்றைக்கு பிறப்புரிமை மாற்றி செய்யப்பட்ட அங்கிகளை பற்றி பார்க்க போகிறோம் பிறப்புரிமை மாற்றியமை செய்யப்பட்ட அங்கிகள் என்றால் என்ன என்றது ஒரு விஷயம் அடுத்தது என்னென்ன படிமுறைகள் அதாவது பிறப்புரிமை மாற்றியமை செய்யப்பட்ட அங்கிகளை உருவாக்குறதுக்குரிய படிமுறைகள் என்னென்ன பார்க்க போறோம் அடுத்தது அதில் பிரயோகங்கள் பிரயோகங்கள் என்றால் அதில் விவசாயத்தில் என்ன பிரயோகம் கைத்தொழிலில் என்ன பிரயோகம் மருத்துவத்தில் என்ன பிரயோகம் அதுகள் பார்க்க போகிறோம் அடுத்தது அதால் எழுந்துள்ள பிரச்சனைகள் அதாவது ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால் அதில் நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் அந்த தீமைகள் தான் என்னது என்னென்ன பிரச்சனைகள் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இசையில் வந்த கேள்வி தான் இந்த ஜெனடிக்கலி மோடிஃபை ஓகேசம் இதில் அவன் கேட்ட கல்வி என்றால் முதலாவது அவன் கேட்ட கேள்வி பிறப்புரவி மாற்றியம் அங்கிகள் என்றால் என்ன அதால் அதில் பிரயோகம் அதில் பிரச்சனை இவ்வளோத்துக்கும் ஒரு இசை இவ்வளவு ஒரு இசையாக வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்தது சரியா அப்போ முதலாவது பிறப்புரை மாற்றிய அமைச்சகப்பட்ட அங்குகள் என்றால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அந்த பிறப்புரை மாற்றியமைச்சுப்பட்ட அங்குகள் என்றால் என்னன்னு சொன்னால் டிஎன்ஏக்குரிய சேர்க்கை தொழில்நுட்பம் அதாவது சேர்தலுக்குரிய தொழில்நுட்பம் என்றால் என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு டிஎன்ஏ எடுத்து ஒரு இனத்தில் இருக்க ஒரு டிஎன்ஏ எடுத்து இன்னொரு இனத்தில் இருக்க டிஎன்ஏ அதாவது ஒரு ஒரு இனத்துக்கும் என்னன்னு சொன்னால் டிஎன்ஏன்றது என்றது தனித்துவமானது இப்போ ஒரு இனத்துக்கு இப்படியான ஒரு டைப்பான டிஎன்ஏன்னு சொன்னால் இன்னொரு இனத்துக்கு வேற ஒரு டைப்பான டிஎன்ஏ இருக்குது ஸோ என்னென்னு சொன்னால் அந்த வேறுபட்ட ரெண்டு டிஎன்ஏ அதாவது வேறுபட்ட இனத்துக்குரிய இரண்டு டிஎன்ஏ சேர்த்து நம்ம மோடிஃபை பண்ணி புதுசாக புதுசாக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஎன்ஏ உருவாக்குறோம் அந்த டிஎன்ஏ கொண்டு அதாவது வளமையான இயல்புகளை விட்டு மாறி இருக்கிற வளமையான இயல்புகள் அந்த இனத்துக்குரிய வளமையான இயல்புகளை விட்டு நம்ம மோடிஃபை பண்ண பிறகு மாறி இருக்கும் இயல்புகள் சிலது மாறும் சிலது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ மீழ்ச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம் என்றது முக்கியம் அப்போ மீழ் சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு விருந்து வழங்கிட அதாவது விருந்து வழங்கிட்டால் நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் ஸோ அந்த விருந்து வழங்கிட மேலதிக பண்பு அதாவது ஒரு அடிஷனலாக ஒரு பண்பு இருக்கு அந்த அது ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கிற இயல்புகளும் இருக்கும் இருக்கலாம் சில இதில் நம்ம மோடிஃபை பண்ணி அந்த இயல்புகளோடு சேர்த்து புது இயல்புகளும் சில நமக்கு தேவையான இயல்புகளை சேர்த்துருப்போம் ஒரு 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 இனத்தை எடுத்தால் அவரில் இந்த ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு சொன்னால் நம்ம என்னென்ன இடத்த பார்ப்போம் அப்போ அந்த விஷயம் கிடைக்காதுன்னு சொன்னால் விவசாயத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம் இப்போ சில இதுல ஒரு பூண்டுகொல்லி இல்லாட்டி ஒரு கலைகொல்லிகளுக்கு எதிர்ப்பு இயல்புடைய ஒரு கண்ட உருவாக்கலாம் மருத்துவத்துல சில இதில் சில ஓமோன்கள் சில புரதங்கள் அதுகளோட உற்பத்தி கைத்தொழில் அப்படியும் பார்க்கலாம் ஸோ அப்படி நம்ம மேலதிக பண்பு உண்டை செய்யப்போகிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் முழு சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மேலதிக பண்புடைய விருந்து வழங்கி ஒன்றை உருவாக்குறது இல்லாட்டி அங்கி ஒன்றை உருவாக்குறது அப்படி சொல்லலாம் இந்த பொயிண்ட்ஸாக நீங்கள் என்னென்ன ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக எழுதலாம் அடுத்தது என்னென்னு சொன்னால் இதில் படிமுறைகள் இந்த படிமுறைகள் என்னென்னு சொன்னால் படிமுறைகள் ஒன்பது படிமுறைகள் அதாவது ஒன்பது ஸ்டெப் இருக்குது ஒம்பது ஸ்டெப் இருக்குது இந்த ஸ்டெப்பில் என்னென்ன என்னென்ன விஷயம் என்று சொன்னால் அதாவது இந்த மாற்றியை பிறப்புரிமை மாற்றி விஷயப்பட்ட அங்கிகளை நம்ம உருவாக்க போகிறோம் எப்படி நம்ம உருவாக்க போகிறோம் என்றது தான் இந்த படிமுறைகளுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அப்போ எப்படி உருவாக்க போகிறோம்னா முதலாவது நமக்கு இப்போ நம்ம ஒரு உதாரணமாக எடுத்தால் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ இதில் இதில் மருத்துவத்துறையில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உதாரணமாக இன்சுலின் இன்சுலின் இப்போ என்ன இன்சுலின் நம்ம இப்போ இன்ஜெக்ஷனாக இன்சுலின் அதுகள்லாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் இன்சுலின்ன்றது என்னது நம்மளோட சதயக்கலத்தில் இருந்து பீட்டா செல்ஸால என்ன நடக்கும் இன்சுலின் நட சாதாரணமாக உற்பத்தி செய்யப்படுற ஒரு சாமான் அப்போ அந்த இப்போ சதய காலத்தில் இருக்க இன்சுலின் நம்ம இப்போ இயற்கையாகவே நம்மளில் உற்பத்தி செய்யப்படுறது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் எல்லாம் வச்சுருக்கோம் இப்போ டயபெட்டிக் வந்த ஆகளுக்கு என்ன செய்கிறோம் இன்சுலின் இன்சுலின் இன்ஜெக்ஷன் அடிக்கிறோம் அப்போ எல்லாம் என்ன நடக்க போது இன்சுலின் இன்சுலின்ன்றது ஒரு ஒரு உருவாக்குறத ஒரு செயன்முறை அப்போ இன்சுலினை நம்ம உருவாக்குறதுக்கு இன்சுலின் எப்படி நம்ம உருவாக்குறோம் என்ற ஒரு செயன்முறையை எடுத்தால் முதலாவது அந்த இன்சுலினுக்குரிய ஜீன் அதாவது இன்சுலின்ன்றதை அந்த இன்சுலினை துவக்கிறதுக்கு என்ன செய்ய போகுது ஒரு தான் என்ன நடக்க போகுது காரணமாக இருக்க போகுது அப்போ இன்சுலினை துவக்கிறதுக்கு ஒரு ஜீன் காரணமாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த ஜீன் எங்கே இருக்கிறது நம்ம முதலாவது இனம் காணணும் அப்போ இதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பரம்பரை அலகை இனம் காணணும் அது முதலாவது விஷயம் அந்த பரம்பரை அழகு இங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம இனங்காங்கணும் அது முதலாவது விஷயம் அடுத்தது என்னன்னு சொன்னால் அந்த பரம்பரை அழகை என்ன செய்யணும் இப்போ ஒரு பரம்பரை அழகாக அதுக்குள்ளே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா அவரை செப்பரேட் பண்ணி எடுக்கும் இப்போ உதாரணம் எடுத்தால் பரம்பரை அழகு இப்போ என்ன செய்யும் இப்போ சதைக்குள்ளே பீட்டா கலங்களில் தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அதுக்குரிய பரம்பரை அழகுகள் என்னவா இருக்கும்னு சொன்னால் ஆக்டிவாக இருக்கும் நல் நல்ல வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிற இருக்குது அப்போ ஈஸியாக நம்ம அதிலேருந்து எடுத்துடலாம் ஸோ அந்த பரம்பரையில் எங்கே இருக்கும் என்று சொல்லி முதலாவது இனங்கான்றோம் ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை ஐசோலேட் பண்ணி அதாவது தனிமைப்படுத்தி எடுக்க போகிறோம் அதை தனிமைப்படுத்தி எடுக்க போகிறோம் அது ரெண்டாவது ஸ்டெப் அப்போ முதலாவது அது அது ரெண்டாவது ஸ்டெப் ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம் அதை தனிமைப்படுத்தி வெளியே எடுத்துட்டோம் எடுத்த பிற என்ன செய்ய போறோம் என்று சொன்னா இப்ப அதை என்ன செய்யப் போறோம் என்று இப்போ ஒரு 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 ஆர்கானிசம் உருவாக்க ஜீன் எடுத்து அந்த ஒரு ஜீனோட சேர்த்து ஒரு அங்கே உருவாக்குறது இல்லை நமக்கு கிணக்க கொப்பீஸ் அதுல தேவை கிணக்கு 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 கணக்கு பிரதிகள் தேவை அப்ப முதலா அடுத்தது என்ன செய்ய போறோம் எடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொன்னா க்ளோன் பண்ணப் போறோம் அதுதான் என்ன சொல்றாங்க முளைவகை பெருக்கம் என்று சொல்றாங்க வகை பெருக்கத்துக்கு உட்படுத்துறோம் முளைவகை பெருக்கம் என்ன நீங்க ஜீன் டெக்னாலஜி என்ற விஷயத்துல வல்லனையும் ஜீன் டெக்னாலஜி என்ற விஷயம் அதாவது ஜெனடிக் டெக்னாலஜி இல்லை ஜீன் டெக்னாலஜின்ற ஒரு சாப்டர் நம்ம படிப்போம் அதில் இந்த மொழி இருக்க வேண்டாம் என்ன முழு சேர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வேண்டாம் என்ன அப்படியான கணக்க விஷயங்கள் நம்ம பார்ப்போம் சரியா அது அதை இன்னொரு சப்டரில் பார்ப்போம் இப்போதைக்கு சிம்பிளாக இந்த ஒம்பது ஸ்டெப்பும் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம படிமுறைகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிறப்புரை மீ மாற்றி அமைச்சயப்பட்ட அங்கிகளை எப்படி நம்ம உருவாக்குறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பிறப்பு மாற்றியமை செய்யப்படுற அங்கிகளை உருவாக்குற படிமுறை உங்களோட கைடில் மொத்தம் ஒன்பது படிமுறைகள் நமக்கு தந்துருக்குறாங்க அந்த ஒன்பது படிமுறைகளும் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதை டீடெயில் அதாவது ஒன்பது படிமுறையிலையும் இருக்கிற சில சில சொல்லுகள் அதாவது உண்மையாக முளை பெருக்க வேண்டாம் என்ன இப்போ முயல் சேர்ந்த அங்கிகளை உருவாக்குறது அந்த அப்படியான பல சின்ன சில சொல்லுகள் என்னென்னு சொன்னால் ஜீன் டெக்னாலஜின்னு சொல்லி இன்னொரு சாப்டர் ஒன்றில் நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு ஒன்பது சாப்டரும் ஒன்பது படிமுறைகளும் என்னென்னு சொல்லி பார்ப்போம் அதில் முதலாவது என்னன்னு சொன்னால் அந்த பரம்பரை இலக்கு இப்போ குறிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ பிறப்புரையை மாற்றி அமைச்ச அங்கேயே உருவாக்க போகிறோம் சொன்னால் ஒரு பரம்பரை அலகு ஒரு குறித்த இடத்துல இருக்கும் இப்போ உதாரணமாக நம்ம இன்சுலினை உருவாக்குற ஒரு செயல்முறை எடுத்தோம் இன்சுலின்ன்றது இயற்கையாக நம்ம இங்கே சதையில் இருக்கிற பீட்டாக செல்சால சுரக்கப்பட்டது தான் இன்சுலின் அப்போ இந்த இன்சுலின் நம்ம உருவாக்க போகிறோம் சொன்னால் அந்த இன்சுலின் எங்கே இருக்க போகுது அந்த இன்சுலின்ற இன்சுலினுக்குரிய ஜீன் ஒரு ஜீன் எடுத்தால் அந்த இன்சுலினை துவக்குறதுக்குரிய ஜீன் அங்கே இருக்க போகுதுன்னு முதலாவது இனங்காணணும் சரியா அப்போ முதலாவது என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை இனங்கானுதல் இல்லைவர் ரெண்டாவது என்ன செய்யப்பறோம் அதை இனங்காண்டால் மட்டும் சரியா அதை என்ன செய்யணும் அங்கேருந்து நம்ம எடுக்கும் அப்போ என்னது அதை தனிமைப்படுத்தல் மரியாதை தூய்மையாகலன்னு சொல்கிறோம் அதை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம் ஓகே அடுத்தது மூன்றாவது ஸ்டெப் என்ன சொன்னால் இப்போ எடுத்துட்டோம் எடுத்து இப்போ இப்போ ஒரு ஒரு குறித்த ஜீன் துண்டு எடுத்துட்டோம் ஆனால் அது மட்டுமே இப்போ ஒரு நம்ம இது ஒரு தொழிற் தொழிற் தொழில் ரீதியாக நம்ம உருவாக்கும் போது அந்த ஒரு சின்ன துண்டை வச்சு கொண்டு மட்டும் அதை கொண்டு போய் ஒரு இதை செய்து ஒரு ஓகானிசத்தை மட்டும் உருவாக்குறது நம்மளோட நோக்கம் இல்லை அதாவது ஒரு தடவை ஒரு லேபில் செய்தால் ஒரு என்னது ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கில் செய்வாங்க என்னென்னு சொன்னால் தான் என்ன செய்யும் அது அதுக்குரிய வலுவீதம் சரியான குறைவாக இருக்கும் அப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதை நம்ம இப்போ நமக்கு கிடைச்ச அந்த ஜீன் என்ன செய்ய போறோம் சொன்னால் அதை ப கணக்கு கணக்கு கொப்பீஸாக எடுத்துக்கொள்ளணும் அப்போ மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் அதுல இருந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் முளைவகை பெருக்கத்தின் மூலமா பல பிரதிகளை பெற்றுக்கொள்ளுதல் சரியா முளைவகை பெருக்கத்தால் பெருக்குதல்னு சொல்லலாம் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப முளை முளைவகை பெருக்கத்தாலையெல்லாம் இது செய்தோம் அதுப்புறம் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த அதாவது ஆய்வுகூட நிபந்தனையில் ஆய்வுகூட நிபந்தனையில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இப்போ நம்ம விருப்பத்துக்குரிய ஜீன் ஒன்று எடுத்துட்டோம் அந்த ஜெ இதை ஒன்று எடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை நம்ம மோடிஃபை பண்ண போகிறோம் அதாவது முழு செய்வதற்குரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அதை மோடிஃபை பண்ண போகிறோம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உங்களோட கைலில் சொல்கிறாங்க என்னென்னா அந்த விருப்பத்திற்குரிய பரம்பரையில் நம்ம விருப்பத்துக்குரியதை எடுத்துட்டோம் அதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மாற்றி அமைத்தல் என்று சொல்கிறான் கலப்புறமாக மாற்றி அதாவது கலப்புறமாக சொன்னால் களத்துக்கு வெளியே வச்சு நம்ம என்ன செய்கிறோம் மாற்றி அமைக்கிறோம் சரியா ஓகே அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நம்ம அதை அதை மோடிஃபை பண்ணிட்டோம் மோடிஃபை பண்ண பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை மோடிஃபை பண்ண பிறகு இப்போ மோடிஃபை பண்ண ஜீனை முதலாவது நம்ம அதுக்குரிய குறித்த இயல்புக்குரியதை எடுத்தோம் குறித்த இயல்புக்குரியதை எடுக்கிறது மட்டும் ஒம்பர் பிறகு இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த குறித்த இயல்புக்குரியதை எடுத்து என்ன செய்யப்படுறோம்னா இதில் வச்சு தான் நம்ம மோடிஃபை பண்ணுறோம் உங்களை சேர்ந்தவர்களுடைய தொழில்நுட்பத்தை எடுத்து மோடிஃபை பண்ணுறோம் பிறகு மோடிஃபை பண்ணதை மோடிஃபை பண்ணதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கணக்கு கொப்பீஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்போ ரெண்டு இடத்துல கொப்பீஸ் வர போது இதுல நம்ம குறித்த அந்த விருப்பமானதை கொப்பை பண்ண போறோம் பிறகு முழு சேர்க்கப்பட்டதை கொப்பி பண்ண போறோம் முழு சேர்க்கப்பட்டதை இப்போ கொப்பி பனியை எடுத்துட்டோம் இப்போ என்ன செய்கிறோம் கொப்பி பனியெல்லாம் எடுத்தாச்சு அடுத்தது இப்போ கொப்பி பனி எடுத்த பிறகு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு போய் எங்கே இப்போ நம்ம ஒரு ஒரு தாவரத்தையோ இதை உருவாக்க போறோம்னு சொன்னால் அதை கொண்டு போய் என்ன போறோம்னு சொன்னால் அந்த குறித்த ஒரு தாவரக்கலம் இப்போ ஒரு தாவரக்கலத்தை உருவாக்க போறோம்னு சொன்னால் அதை கொண்டு போய் ஒரு தாவரக்கலத்துக்குள்ள பூத்தார் இல்லாட்டி ஒரு விலங்கை உருவாக்க போறோம்னு சொன்னால் அதை கொண்டு போய் ஒரு முட்டைக்களத்துக்குள்ளே பூக்குறோம் அப்போ முட்டைக்கலத்துக்குள்ளே பூத்தா தான் என்ன செய்ய போகிறோம் அதுலேருந்து உருவாகிற ஒரு ஆர்கானிசம் அதிலேருந்து உருவாகிற ஒரு அங்கி அந்த குறித்த இயல்பை கொண்டுள்ளதாக நமக்கு வரப்போகுது அப்போ அந்த அந்த குறித்த இயல்பை அந்த குறித்த அந்த மொடிஃபை பண்ண ஜீன் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு வாங்கி களத்துக்குள்ளே அதாவது வாங்கி கிளம் என்று சொல்கிறோம் அதாவது அவருக்குள்ள தானே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்போ வாங்கி களத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஆறாவது ஸ்டெப் சரி சேர்த்த பிறகு சேர்த்த பிறகு பிறகு வர ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று ஸ்டெப்பும் சேர்த்த பிறகு நடக்கிறது சரியா சேர்த்த பிறகு நடக்கிறது முதல் மூண்டும் எண்ணத்தோடு சம்மந்தப்பட்டது என்று சொன்னால் நம்ம இனங்கான அந்த வேறொரு களத்தோடு சம்மந்தப்பட்டது இடையில் நம்ம சேக் இடையில நம்ம எடுக்கிறோம் அந்த இது செய்கிறோம் பிறகு சேக் சேர்க்குறோம் பிறகு வாங்கி கலத்துக்குள்ளே பூத்துறோம் அதெல்லாம் நடக்கப்போகுது அது பிறகு என்ன செய்ய போகிறோம் வேறு ஸ்டெப்புன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இனி இப்போ அதை ஒழுங்காக செயற்பட்டுட்டா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமெண்டா அதை முதலாவது ஷோ பண்ணணும் இப்போ இதான் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்தணும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு உறுதிப்படுத்தலாம் உறுதிப்படுத்தலாம்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த ஜீன் டெக்னாலஜி என்றதில் இன்னும் விரிவாக பார்ப்போம் என்னன்னு சொன்னா இப்ப ஒரு 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 இயல்பு எடுக்கிறோம்னு சொன்னா இப்ப அந்த ஜீனில் என்ன நடக்கும் சில சில இயல்புகள் என்ன நடக்கும் சொன்னா தனித்துவமாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு நுண்ணுயிர்கொல்லிக்கு எதிர்ப்பு இயல்புடைய தன்மை அந்த ஜீனில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம அது ஒரு அந்த ஒரு அந்த உருவாகப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம அந்த நுண்ணுயிர்கொல்லி அப்ளை பண்ணி பார்த்தா அதில் இருக்க கிளம்ப இறக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் இப்போ அதில் இருக்க கிழமை இறக்க இல்லைன்னு சொன்னால் ஓகே அந்த ஜீன் அதில் பிரதிடப்பட்டிருக்கு நம்ம வந்து ஷோ பண்ணலாம் அப்போ அதை உறுதிப்படுத்துகிறோம் வேளாஸ்டே இப்போ அதை உறுதிப்படுத்துகிறோம் ஓகே இது சரியாக நடந்திருக்குன்னு உறுதிப்படுத்தினா மட்டும் காணாது பிறகு என்ன செய்யப்படுறோம்னா அதை கண்காணிக்கணும் ஓகே இது ஒழுங்காக தான் வளருது அதை ஒரு 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 இதாக வளருதுன்னு சொல்லி அது ஒரு கண்காணித்தலோடு சம்மந்தப்பட்டதான் எட்டாவது ஸ்டெப் ஒன்பதாவது ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதை கண்காணித்த பிறகு என்ன போகிறோம்னா அதை கொண்டு போய் இனங்கலுக்குள்ள சேர்க்கணுமென்றதுனால நம்ம பின்முக கலப்பு செய்கிறோம் அதாவது அந்த புதிய இயல்பை என்ன செய்ய போகிறோம்னா அறிமுகப்படுத்துகிறோம்ன்றதுனால பின்முக கலப்பு செய்கிறோம் அதாவது பின்முக கலப்புன்றா என்ன ஒரு ஒரு சந்ததியில் இந்த எஃப்என் சந்ததியை கொண்டு போய் என்ன செய்யறதுனா பெற்றோரோட என்னங்க நடக்கிறது தான் பின்முக கலப்பு அப்போ பின்முக கலப்பு செய்ய என்ன நடக்கிறோம்டா அந்த இயல்பு அந்த சந்ததிக்கு என்ன செய்கிறோம் அந்த புதிய இயல்பு கொண்டு வந்த பிறகு அதை நம்ம அந்த சந்ததிக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இது ஒன்பதாவது ஸ்டெப் இவ்வளவு தான் இந்த பிறப்புரிமை மாற்றியமை செய்யப்பட்ட அங்கிகள படிமுறை அதாவது பிறப்புரிமை அமைப்பு செய்யப்பட்ட அங்கிகளை எப்படி உருவாக்குற படிமுறையை தான் இதில் நம்ம குறிப்பிட்டு இருக்கோம் இதை தாண்டி இதை தாண்டி இப்போ இந்த பிறப்புரிமை மாற்றியமை செய்யப்பட்ட அங்கிகளை உருவாக்குற இதை தாண்டி சில இப்போ ஜீன் டெக்னாலஜி என்ற விஷயத்தில் இப்போ மொளை பெருக்க வேண்டாம் என்ன முழு சேர்த்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வேண்டாம் என்ன அப்படி 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 தனித்தனியாக நம்ம வடிவாக பார்க்கணும் சரியா இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமாக பார்த்துருக்கோம் ஓகே அடுத்தது என்ன செய்ய என்று சொன்னால் படிமுறைகளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த பிறப்புரையை மாற்றியமை செய்யப்பட்ட அங்கிகளில் பிரயோகங்கள் பிரயோகங்கள் எடுத்தால் விவசாய ரீதியான பிரயோகங்கள் என்னென்ன அடுத்தது மருத்துவ ரீதியான பிரயோகங்கள் என்னென்ன கைத்தொழில் ரீதியான பிரயோகங்கள் என்னென்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம விவசாய ரீதியான பிரயோகத்தை பார்ப்போம் அதாவது ஒரு இப்போ ஒரு பிறப்புரையும் மீழ்ச்சேர்ந்து அங்கேயே நம்ம உருவாக்க போகிறோம் என்று சொன்னால் அதையே நம்ம உருவாக்கணும் இப்போ விவசாயத்தில் அதில் பங்களிப்பு என்ன என்று சொல்லி பார்க்குறது தான் விவசாயத்தில் அதில் பிரயோகங்கள்னு சொல்கிறான் விவசாயத்தில் சொ யோசித்தா இப்போ ஒரு ஒரு தாவரத்தை நம்ம நடுறோம் என்று சொன்னால் அந்த தாவரத்துக்கு என்னென்ன ரீதியான பிரச்சனைகள் வரலாம்னு பார்ப்போம் முதலாவது ஒரு தாவரத்துக்கு என்ன செய்யலாம்டா இப்போ ஒரு ஒரு கிருமிநாசினி இல்லாட்டி ஒரு பிடை உள்ளியை நம்ம இது செய்யும்போது அவர் அதால் அழிஞ்சு போகலாம் ஸோ அதுக்குரிய இப்போ அதுக்குரிய ஜீனை நம்ம அந்த 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 பீடை நாசினி இல்லாட்டி கிருமி நாசினிக்குரிய ஜீனை நம்ம பூத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் விவசாய ரீதியாக அந்த கண்டை என்ன செய்வார்னு சொன்னால் கனகாலத்துக்கு நிற்பேர் ஒன்று அடுத்த வந்து பீடைகள் அதாவது வேறு வேறு பூச்சி அதுகள குடம்பி அதுகள இலையை தின்னலாம் அப்போ அந்த இலையை தின்னாமல் என்ன செய்கிறோம் அதுக்குரிய சில பரம்பரையாளர்களை பூத்தி விட்டால் அதுலேருந்து காப்பாற்றலாம் ரெண்டாவது விஷயம் சில நோய்களுக்கு எதிர்ப்பு உடைய தாவரத்தை உருவாக்குறோம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில நோய்கள் அதுகள் வராமல் தாவரத்தை நம்ம இது செய்யணுமென்றாலும் இந்த ஜீனை மோடிஃபை பண்ணலாம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் உற்பத்தி தரத்தை அதிகரிக்கிறோம் இப்போ நம்ம உருவாக்கப்படுற சில அரிசி வகைகள் சில உருளைக்கிழங்கு சில சில வர வர இப்போ சோளம் கெனவுலாம் அப்படி கணக்கு இதுகளில் என்ன செய்கிறோம்டா விவசாய ரீதியாக நம்ம அதை மோடிஃபை பண்ணி தான் நம்ம உருவாக்குறோம் அப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நாலே நாலு விஷயம் ஒன்று பீடை எதிர்ப்புள்ள தாவரங்கள் அடுத்தது என்னென்னு சொன்னால் நோய் எதிர்ப்புள்ள தாவரங்கள் அடுத்தது பூண்டிகோழிகளுக்கு எதிர்ப்புடைய தாவரங்கள் அடுத்தது உற்பத்தி தரத்தை அதிகரித்தல் இந்த நாலு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னு சொன்னால் பீடை எதிர்ப்புள்ள தாவரங்கள் இல்லாமல் என்ன சொல்ல வரான்னு சொன்னால் சில பூச்சி பீடைகளுக்கு எதிர்ப்பு இயல்புடைய தாவரத்தை அதாவது சில குடம்பிகள்னு சொல்லி உங்களுக்கு அதில் ரெண்டு பேர் உங்களோட கைடில் ரெண்டு பேர் தாராம் லெப்பி லெப்பிடெப்ட்ரோன் மற்றது கொலி சொல்லி ரெண்டு பூச்சி இனங்கள் தாராம் அந்த பூச்சி இனத்திலேருந்து உருவாக்கப்படுற குடம்பிகள் அதுகளுக்கு அந்த குடம்பிகள் அந்த குடம்பிகளுக்கு எதிரான சில தாவரங்களை உருவாக்குறதில் பயன்படுத்த போகிறான் அப்போ அது என்னென்னு சொன்னால் அது என்னென்ன தாவரம் என்று சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் சோளம் பருத்தி கனோலா போன்ற பேதங்களை உருவாக்குறான் ஏ இதுன்னு சொன்னால் இந்த உதாரணங்கள் சில இந்த உதாரணங்கள் எழுதுனா கொஞ்சம் அது ஒரு பொயிண்ட்ஸாக சில நேரத்தில் கொடுக்கலாம் ஏண்டா போன முறை அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆ டேஸில் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் ஒரு பொயின்ஸாக போட்டிருந்தது சரியா அடுத்த என்னென்னு சொன்னால் இந்த பெசிலஸ் துருங்கியின்சீஸ் அந்த பாக்டீரியாவை பயன்படுத்தி அதாவது பெஸலஸ் துருங்கின் சீசன்ட் பாக்டீரியாவில் இருக்கிற இயல்புகள் அதுகளை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம்டா இதுகளை போறோம் இந்த பூச்சி பீடைகளுக்கு எதிர்ப்பு இயல்பு அதாவது இந்த பீடை குடம்பிகள் அதுக்கு எதிர்ப்பு இயல்புடைய இந்த தாவரத்தை போறோம் இதில் உண்மை என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த பசில சுருங்கின் என்ற பாக்டீரியாவில் இருந்து பெறப்பற ஜீனை பயன்படுத்தி அந்த அதால் உருவாக்கப்படுற சில புரதங்கள் சில குடம்பிகள் இலையை கடைஞ்சி சாப்பிடும் போது அந்த குடம்பிகளுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா அந்த இப்போ அந்த 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 அதால் அந்த ஜெனடிக்களை மோடிஃபை பண்ண அந்த ஜீனால் உருவாக்கப்பட்ட புரதங்கள் அந்த குடம்பிகளுக்குள்ள போகுது அந்த குடம்பிகள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தால் என்ன நடக்கும் அது ஒரு கொஞ்ச நாளால் அது அந்த புரதங்கள் நச்சுத்தன்மை உடையதுன்றதுனால அழிஞ்சிடும் அப்போ இதை அந்த தாவரத்தை எடுத்து நம்மளும் சாப்பிட்றோம் நமக்கு பிரச்சனை இல்லையான்னு சொன்னால் மனிதர்களுக்கு அது பிரச்சனை இல்லாத வகையில் தான் இது செய்யப்படுது இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த பாக்டீரியாக்கு பேர் பெஸில்துருங்கின் சீசன்ட் பாக்டீரியா அதுதான் ஷோட்டா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பீட்டின்னு சொல்லுவாங்க இப்போ சில சில காய்கறிகளுக்கு பேர் வச்சுருப்பாங்க இப்போ பீட்டி கத்திரிக்காய் பிடி வெண்டிக்காய்னு சொல்கிறதுலாம் என்னென்னு சொன்னால் இந்த பெஸிலஸ் துருங்கின் சீசண்டர் இருந்து பெறப்பட்ட ஜீனை கொண்டு சில தாவரங்களுக்குள்ளே புகுத்துறதன் மூலமாக மாற்றி அமைக்கப்பட்ட தாவரங்கள் அந்த தாவரங்கள் என்ன நடக்கும்னா இந்த இந்த சில சில குடம்பிகள் சில அந்த ரெண்டு பூச்சினங்கள் சொன்னீங்க அந்த குடம்பிகளுக்கு என்ன நடக்கும்னா அந்த குடம்பிகளுக்கு எதிர்ப்பியல் உடையதாக வளரும் இந்த விஷயம் தான் என்னென்னு சொன்னால் பீடைகொல்லிகளுக்கு எதிர்ப்புடைய எதிர்ப்பியல் உடைய தாவரத்தை உருவாக்குறோம் ஓகே அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சில நோய்களுக்கு எதிர்ப்பியல் உடைய தாவரத்தை உருவாக்க போகிறோம் சில நோய்களுக்கு எதிர்ப்பியல் உடைய தாவரத்தை நம்ம உருவாக்க போகிறோம்னு சொன்னால் அதில் உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பப்பாசியில் பப்பாசியில் என்னென்னு சொன்னால் சில வளையப்புள்ளி நோய்னு சொல்கிறது அதை ரிங் ரிங் ஸ்போர்ட்ன்னு சொல்கிறது வளையப்புள்ளி நோய் வைரஸ் என்று சொல்கிறது அந்த வைரஸுக்கு எதிர்ப்பியல் உடைய சில பப்பாசினங்களை உருவாக்குறதுக்கு இந்த ஜிஎம்ஓவை பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் உங்களுக்கு உதாரணமாக இன்னும் கொஞ்சம் உதாரணம் தந்திருக்கான் உருளைக்கிழங்குல இருக்கிற வ உருளைக்கிழங்கை வெட்டி காய்க்கிறான் உருளைக்கிழங்குல சில வைரஸ் தாக்குது அதுகளுக்கு இயல்பு மெருது பின்வழிரல் நோய் அப்படின்னு சில சில உதாரணங்கள் தானே அப்போ அது சம்மந்தமாக அதாவது ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ண ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தாவரத்தை உருவாக்குறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம் ஓகே இது ஏன் இந்த உதாரணங்கள் முக்கியம் என்று சொன்னால் சில நேரத்தில் எம்சிக்குள்ளே போடுவான் பின்னோற்றிலேயே மீழ் சேர்ந்த தொழில்நுட்பத்திற்கு புல் பின்வற்றிலேருந்து முழு சேர்ந்த தொழில்நுட்பத்திற்கு உள்ளே உள்ள உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் தருவான் இப்போ உருளைக்கிழங்கு வைரஸ் உள்ள உருளைக்கிழங்கு உருவாக்குதல் சில பருத்தியில் அடிக்க நூலாபாயங்களில் பிடி பிடி இயல்புகளை பூதல் அப்படி அப்படி உதாரணம் தருவான் அப்போ இந்த உதாரணங்கள் செஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒரு எம்சிக்கு வந்தாலும் அடிக்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பூண்டு பூண்டுகோழிகள் அதாவது நம்ம இப்போ அடிக்கிறோம் கலைநாசினி இல்லாடி பூண்டுகோழிகள் அதுக்கு எதிர்ப்பியல்புடைய தாவரங்களை நம்ம உருவாக்குறதுலையும் இதை பயன்படுத்தலாம் அப்போ இந்த பூண்டுகோழிகள் அதற்குரிய எதிர்ப்பியல் இல்லைனா இப்போ நம்ம சும்மா இந்த புல்லுக்கெல்லாம் அடிப்போம் ரவுண்ட் அப்னு சொல்லி அதுக்குரிய வர்த்தக பேர் என்னன்னு சொன்னால் ரவுண்ட் அப் ரெடினு சொல்கிறது அந்த ரவுண்ட் அப் என்று சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு கிளைப்போஸ்வேட் அது அந்த அதில் இருக்கிற ரசாயன பதார்த்தம் கிளைப்போஸ்வேட்னு சொல்கிறது அந்த கிளைபோஸ்வேட் எதிர்ப்பியல் எதிர்ப்பியல்புடைய ஒரு தாவரத்தை நம்ம உருவாக்க போகிறோம் இப்படி உங்களதுல ரெண்டு ரசாயன பதார்த்தம் சொல்கிறான் ஒன்று கிளைஃபோஸ்பேட் மற்ற என்னன்னு சொன்னால் குளுஃபோசினேட்னு சொல்லி ரெண்டு பதார்த்தம் சொல்கிறான் மற்றது இன்னொன்று சொல்கிறான் என்னென்னு சொன்னால் புரோமெக்சினோல்னு சொல்லி இந்த மூன்று ரசாயன இந்த மூன்று பதார்த்தங்களுக்கு இந்த மூன்று இப்போ ஒரு கொல்லியை நம்ம விசிற போகிறோம்னு சொன்னால் அதில் இருக்க இந்த மூன்று பதார்த்தங்களுக்கு இந்த மூன்று ரசாயன பதார்த்தங்களுக்கு எதிர்ப்பியல் உடைய தாவரத்தை நம்ம உருவாக்க போகிறோம் இப்போ உதாரணமாக ஏதை இதை உருவாக்க வேண்டிய தேவைன்னு சொன்னால் இப்போ ஒரு பூண்டு பூண்டுகொழிகளோ இல்லாட்டி ஒரு கலைகொழிகளோ அடை அதை நம்ம அடிச்சு விடும்போது இப்போ நமக்கு தேவையானதை அழிஞ்சு போக போகுது தேவையில்லாததும் அழிஞ்சு போக போகுது அப்போ நம்ம ஈஸியாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கலை எதிர்ப்பு எதிர்ப்பியல்புடைய தன்மையோ ஒரு தாவரத்துக்குள்ளே பூத்துறன் மூலமாக இப்போ ஒரு கலைகொழியை நம்ம விசிரும்போது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த களைகொல்லி அந்த களை அழிய அழியப்போகுது நமக்கு தேவையான தாவரம் என்ன செய்யப்போது ஏன்னா அதுக்கு எதிர்ப்பியல்புடைய இயல்பு நம்மகிட்ட இருக்க போகுது இப்போ கிளைக்கோஸ்ஃபைடென்று எடுத்தால் அந்த பிரயோகிக்கும் போது அதுக்கு எதிர்ப்பியல்புடைய தாவரத்தை உருவாக்கி விட்டோம்னா அவர் அழிய மாட்டேன் களை தான் அழிஞ்சு போகும் ஸோ அப்போ என்ன நடக்க போகிறோம் இப்போ நம்ம அந்த சி அப்போ அதுக்கு ஒரு எதிர்ப்பியல்புடைய தாவரத்தை உருவாக்குறதுக்கு நம்ம ஜீனை மோடிஃபை பண்ணணும் அப்போ இப்படி நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்படி மூன்று விதமான அதாவது கிளைக்கோஸ்ஃபேட் குளுஃபோசினேட் மறுபது ப்ரோக்ஸி புரொக்சி புரோமெக்சினோல்னு சொல்லி மூன்று இந்த ரசாயன பதார்த்தங்கள் இதுக்கு எதிர்ப்பியல்புடைய தாவரத்தை நம்ம உருவாக்க போகிறோம் அப்போ இதுக்கு இதுக்கு உதாரணங்கள் தந்திருக்கேன் இப்போ உதாரணமாக கிளைஃபோஸ்ஃபைட்னு சொன்னால் அதுக்கு பருத்தி சோளம் அந்த இதை தான் பருத்தி சோளம் கனோலா சோயாவர அங்கே அதே பருத்தி சோளம் சோயாவர கனோலா அதுகளை பயன்படுத்தி இன்னொன்று பீட்ரூட் கோதுமைன்னு சொல்லி ரெண்டு உதாரணம் கூட தரான் அதே மாதிரி குளுஃபோசினேட்டுக்கு தரான் அவங்களுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் பீட்ரூட் கோதுமை இல்லை பீட்ரூட் பதிலாக அடுத்தது நெல் என்று சொல்லி போடுறான் அப்போ நெல் அந்த பேதங்களில் உருவாக்குறான்னு சொல்கிறான் அடுத்தது இந்த ப்ரோமாக்ஸின் பருத்தி என்றது உதாரணம் தரான் அப்போ இந்த உதாரணங்கள் தான் என்னன்னு சொன்னால் இப்போ ஏன் இந்த உதாரணங்கள் தேவைன்னா சில நேரத்தில் இப்போ ப்ரோமக்ஸின் எதிர்ப்புகளுடைய பருத்தி தாவரத்தை உருவாக்குதல் முழு குறியோல் சொன்னிருப்பதில் வர வேண்ட ஒரு கூற்று வந்தால் அது சரி அதுக்கு இந்த உதாரணங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லா அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ முதலாவது பூண்டுகொழி பார்த்துட்டோம் கலைகோழிகள் பார்த்துட்டோம் மற்ற என்னென்னு சொன்னால் நோய் எதிர்ப்பியுடைய தாவரத்தை உருவாக்குற பார்த்துட்டோம் அடுத்தது உற்பத்தி தரத்தை அதிகரிக்கிறது இப்போ கைத்தொழில் ரீதியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு அரிசி என்று எடுத்தால் இப்போ அரிசி ஒரு நெல் வருது அந்த நெல்லில் இருந்து நம்ம அரிசி எடுக்கிறோம்னு சொன்னால் இப்போ கூடுதலாக அந்த அரிசியை அந்த அரிசியில் போசணி சத்துக்கள் போசணை கூறுகளை அதிகரித்தா நம்ம அந்த அரிசியை என்ன செய்வோம்னா வேண்டி சாப்பிடுவோம் அதே மாதிரி ஒரு தக்காளி பழத்தை எடுத்தாலோ இதோ சோளத்தை எடுத்தாலோ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தாலோ இப்போ ஜெனெட்டிக்கலாக இப்போ அதில் இருக்கிற இயல்பை தாண்டி அதில் இருக்கிற சில நமக்கு தேவையான சில இயல்புகளை அதில் பூத்தி விட்டால் அந்த தாவரம் என்ன நடக்கும் அதில் போஷணத்திறத்தை நம்ம கூட்டலாம் அப்போ இந்த போஷணத்திறத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஜெனடிக்கலி மோடிஃபை ஓகே அதாவது இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது அந்த அதில் உருவாக்கப்படுறது கணக்கு உதாரணங்கள் தந்திருக்கான் அதில் உதாரணம் என்னென்னு சொன்னால் உதாரணமாக கனோலா வர்க்கம் கனோலா சில கனோலா வர்க்கங்களை அதில் சொல்கிறான் என்னென்னு சொன்னால் ட்ரைகிளிசரேட்டை கூட்டுறான் அப்படியான சில உதாரணங்கள் தானா அடுத்தது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல என்ன மாப்பொருளில் என்ன அமேலேஸும் அமேலோ இருக்குது அதில் என்னென்னு சொன்னால் அமேலோ அளவு கூடுதலாக இருக்கிற உருளைக்கிழங்கு உருவாக்குறது ஒரு உதாரணமாக தரான் அடுத்த விஷயம் சோயாவரை அடுத்தது தக்காளிகள் மற்றது ஆப்பிள் சோளம் அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் உதாரணங்கள் தரான் உதாரணமாக ஆப்பிளில் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு ப்ரௌன் கலர் அடிக்காத சில ஆப்பிள்களை உருவாக்குறதுக்கு மற்றது தக்காளியில் எடுத்தால் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் இந்த தக்காளி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 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 நாள் தக்காளி இப்போ என்ன நடக்கும் உடனடியாக வாடி போய் தக்காளி வந்துட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்ச நாளில் பழுதா போயிடும் ஆனால் அந்த பழுதா பொருள் வீதத்தை கூட்டுற மாதிரி அதை பழுதா போகிற இது அந்த கால அளவு இப்போ ஒரு ரெண்டு நாள் பழுதா போகுதுன்னு சொன்னால் இப்போ ஜெனடிக்கலி மோடிஃபை பண்ண ஒகானிசம் அதோ அதால் உருவாக்கப்படுற தத்துக்கால ஒரு நாலு நாள் இல்லாட்டி ஒரு அஞ்சு நாள் இருக்கக்கூடிய மாதிரி அப்படி உருவாக்கப்படுறது அப்படி அந்த விதத்தில் பயன்படுத்துனா இந்த உற்பத்தி தரத்தை அதிகரிக்கிறதுல சொல்கிறான் அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்போ இது அரிசியில் எடுத்தால் பீட்டா கரெட்டின் அதிகளவு இதில் உங்களோடது என்று சொல்கிறான் ப்ரோவிட்டமின் ஏன்னு சொல்லி பீட்டா கரட்டின் அன்றது ஏ தான் அப்ப இந்த பீட்டா கரட்டினா கூட கொண்ட இப்போ ஒரு அரிசி இல்லாட்டி ஒரு அது அதுக்குரிய நெல் பேதங்களை உருவாக்குறதையும் என்ன சொல்றான்டா குறிப்பிடறான் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா வறட்சி இல்லாட்டி ஒரு ஒரு சூழலியல் எதிர்ப்பு இயல்புடைய தாவரத்தை உருவாக்குறதுக்கு இப்போ ஒரு இடத்துல சரியான உப்புச்சரிவு இருக்குது இல்லை சரியான தண்ணி இல்லை அப்போ அந்த தண்ணி இல்லாமலும் இல்லாட்டி அந்த உப்பு உப்புச்சரிவுக்குள்ளையும் வாழக்கூடிய தாவரத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா உருவாக்க போகிறோம் அப்போ அதுக்குரிய இயல்பு அந்த தாவரத்தில் ஜெனட்டிக்கலாம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அவர் அதில் வைக்கலாம் ஸோ என்ன நடக்கும் சொன்னால் இந்த ஜெனட்டிக்கலாம் நம்ம என்ன செய்கிறோம் அது இயல்பு வேறு ஒன்று இல்லை இந்த எடுத்து இதில் சேர்த்து என்ன போறோம்னா அதை ஜெனட்டிக்கலை நம்ம மோடிஃபை பண்ணுறோம் தான் என்னென்னு சொன்னால் விவசாயத்தில் இந்த பிரியோகங்களுக்குள்ளே வரப்போகுது ஓகே அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம் இப்போ இவ்வளவு நேரமும் விவசாயத்தில் என்ன பிரியோகங்கள்னு பார்த்தோம் அடுத்தது மருத்துவத்தில் அடுத்தது கைத்தொழில் ரீதியான பிரியோகங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை பார்த்துடுவோம் இப்போ அடுத்தது மருத்துவ ரீதியான பிரயோகங்கள் என்னென்னு சொன்னால் விலன நம்ம காய்ச்ச மாதிரி மனித இன்சுலின் அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு டயபெட்டிக் இருக்குண்ணா டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிக் இருக்குது அப்போ அந்த டயபெட்டிக் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யப்படுறோம் அவங்க இன்சுலின் ஊசி போடுவாங்க இன்சுலின் ஊசி அதை அடிக்கிறது என்ன குளுக்கோஸ் லெவலாக பிளட்டில் குறைக்கிறது அப்போ அந்த இன்சுலின் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம அந்த இன்சுலின் எப்படி உருவாக்கலாம்னு சொன்னால் இப்போ ஒரு மனித நம்ம சதை பீட்டா செல்ஸ் எல்லாம் வளமையாலுமே இன்சுலின் இயற்கையாக உருவாகும் ஆனால் அது சின்னத்தில் அதில் பிரச்சனை ஜெனட்டிகெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அது இன்சுலின் அளவு குறைவாக இருந்தால் அப்போ அந்த இன்சுலின் அந்த ஜீனை எடுத்து நம்ம இன்சுலின் என்ன செய்கிறோம் செயற்கையாக உருவாக்க போகிறோம் அப்போ இந்த இன்சுலின் குறி ஜீன் என்ன செய்கிறோம் இப்போ வளமையாக காய்ச்ச மாதிரி இன்சுலின் குறி ஜீன் எடுக்கிறோம் அதை எடுத்து என்ன சேர்ப்புறோம் ஒரு பாக்டீரியாக்குள்ள பூத்து விடுறோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்குரிய புற தோப்பு நடக்கும்போது இன்சுலினையும் என்ன செய்யும் தோகுத்துடும் பிறகு அந்த இன்சுலின் அதில் இருந்து பிரித்து எடுத்து நம்ம வேக்சின்ஸாக என்ன நடக்கிறோம் ஒரு ஒரு இப்போ ஒரு ஊசி அழிக்கிறது மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறோம் அதுதான் உண்மையாக போகுது அப்போ அந்த முழு சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படி உருவாக்கணும் உருவாக்குறாங்க ஒன்று இன்சுலினை உருவாக்குறாங்க சில இப்போ சிலாக்களுக்கு என்ன நடக்கும்னா பிளட் க்ளோட் ஆகாது அது குருதி உரையாது சிலாக்களுக்கு அப்போ குருதி உறுதலுக்குரிய காரணிகள் அதாவது அந்த கு இப்போ நமக்கு எல்லாமே என்ன நடக்கிறேன்னா ஒரு கோட்வேர்டாக இருக்க போகுது நம்மளுடைய ஜீனில் ஒரு கோட்வேர்டாக ஆ இப்படி தான் இது இப்படி தான் இது இதுக்குரிய இது இப்படி தான் அப்படின்னு ஒரு கோட்வேர்டாக இருக்க போகுது அப்போ அந்த கோட்வேர்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த கோடை வச்சு என்ன செய்கிறோம் நம்ம செயற்கையாக இப்போ ஒரு பாக்டீரியாவில் இருந்தோ இல்லாட்டி வேற ஒரு களத்தில் இருந்தோ அதுக்குள்ளே அதை புகுத்தி விட்டு அதை நம்ம எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் இப்போ ஒரு பிளட் க்ளோட் ஆகாத ஆளுக்கு என்ன செய்கிறோம் அதுக்குரிய காரணிகள் இப்போ பிளட் க்ளோட் உங்களுக்கு அது உதாரணமாக எயிட்னு சொல்லியிருக்கான் அந்த அந்த க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸில் இருக்கிற அந்த க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் அது குருவர்களை காரணிகளை துவக்குறோம் ஒன்று இன்சுலின் மற்றது காரணி குருதுரதலுக்குரிய காரணி மற்றது இந்த பி என்று சொல்லி சில வேக்சின்ஸ் அடிப்போம் அந்த ஹெபடைடிஸ் பி வைரஸுகளுக்கு எதிரான வேக்சின்ஸ் அதுகளை உருவாக்குறதுலேயும் என்ன நடக்கிறோம்னு சொன்னால் இந்த பிறப்புரை முயல் சேர்ந்தாங்கிகளை பயன்படுத்துகிறோம் அடுத்து என்னன்னு சொன்னால் பரம்பரை அளவு சிகிச்சை பரம்பரையில் சிகிச்சை என்ன சொன்னால் அதாவது ஜெனெட்டிக்கலாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் சிகிச்சை அளிக்கிறோம் எப்படி சிகிச்சை அளிக்கிறோம்னா இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ ஜெனடிக்கல் ரீதியாக ஜெனட்டிக்கலாக அவருக்கு ஒரு ஒரு ஜீன் ஒரு உருவாக்கப்படுற ஜீனில் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஜீனில் இருக்கிற ஒரு சின்ன துண்டு தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அந்த துண்டை வட்டி எடுத்துட்டு என்ன செய்கிறோம் நமக்கு தேவையான நமக்கு இப்போ அந்த அதை ஒரு ஒழுங்கான அதாவது ஒரு ப்ரொப்பரான ஜீனை கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கு என்ன நடக்கலாம்னு சொன்னால் இந்த ப முயிற்று அதாவது ஒரு ஜீனை நம்ம ஒரு ரெண்டு வேற இன்னத்து ரயிலாட்டி ஒரு ஜீனை மோடிஃபை பண்ணாலே என்னது ஒரு பிறப்புரையை மாற்றி அங்கிகள் அங்கிகள்ன்றதுக்குள்ளே வந்துடுவோம் ஸோ என்ன நடக்கணும் இந்த பரம்பரையில் சிகிச்சைகளுக்காகவும் அதை பயன்படுத்துகிறோம் அடுத்து என்ன சொல்கிறான் அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இது இவ்வளவும் பழைய இதில் இருந்தது உங்களுக்கு அதில் உதாரணமாக ஒன்று சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இன்னொன்று சில மலட்டு பூச்சினங்களை சொல்கிறான் இப்போ உதாரணமாக இப்போ என்று எடுத்தால் இப்போ நுழம்ப உதாரணமாக சொல்கிறான் என்னென்னு சொன்னால் ஜிஎம் நுழம்பு அதாவது என்னென்னு சொல்கிறான் இந்த ஜெனடிக்கலி மொடிஃபை ஒர்கானிசம் அதாவது பிறப்புரையை மாற்றிய அமைச்சப்பட்ட அங்கிகளில் இப்போ பிறப்புரையை மாற்றியமை செய்யப்பட்ட அங்கிகள் உருவாக்கப்படுற உணவுகளை உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா பிறப்பு மாற்றிய செய்யப்பட்ட உணவு இல்லாட்டி பிறப்புரையை மாற்றி செய்யப்பட்ட இப்போ ஒரு அதில் இப்போ உருவாகிற ஒரு தக்காளினா என்ன மாற்றி அமைப்பு செய்யப்பட்ட தக்காளி அதே மாதிரி பரப்புரை மாற்றி செய்யப்பட்ட இப்போ நுழை நுளம்புகளை உருவாக்குறான் அப்போ பிறப்புரையை மாற்றி ஏம்பு செய்யப்பட்ட நுழம்புகள் சொல்கிறான் சொல்கிறாங்க ஐஜிஎம் நுளம்புகள்னு சொல்கிறான் அந்த நுளம்புகள் என்னென்னு சொன்னால் அந்த நுளம்புகளில் சில இப்போ ஒரு அந்த அந்த சில ஆண் நுளம்புகள் எடுத்து அதில் சில மலடான இயல்புகளை நம்ம பூத்தி விடுறதன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த நுளம்பு பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம் இப்போ ஒரு மலேரியாக்குரிய காரணி என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ உதாரணமாக சொல்கிறான் என்னென்னு சொன்னால் இப்போ மலேரியாக்குரிய வாழ்க்கை வட்டம் அதுகள் அதுகள் இருக்கிறது இப்போ மலேரியாக்குரிய ஒட்டுணிகளை தடுக்கிற மலேரி மலேரியாக்குரிய ஒட்டுணிகளை தடுக்கிறதுக்குரிய பரம்பரைகளை அதுகளை இப்போ நம்ம நுழம்புகளுக்குள்ளே புகுத்துறதன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் மலேரியா கிருமி அந்த நுழம்புகளுக்குள்ளே இருந்து பரவுறதை நம்ம தடுக்கலாம் அது ஒரு விஷயம் சில மலடான நுழம்புகளை உருவாக்குறதன் மூலமாக என்ன நடக்கலாம்னு சொன்னால் அந்த உருவாக்கப்படுற இப்போ ஒரு அதில் அதில் குடித்தொகையை அதை நுழம்புகளுடைய குடித்தொகையை குறைக்கலாம்னு சொல்கிறான் இந்த மூன்று விஷயம் அதாவது இந்த இன்சுலின் அதுகள் உற்பத்தி அதுகள் மருந்து இந்த ஒரு இப்போ ஒரு ஜெனட்டிக்கலை அதாவது ஒரு ஜீனை நம்ம என்ன செய்கிறோம் ஜீன் தெரப்பி அதாவது என்னது அது பரம்பரையில் சிகிச்சை என்று அந்த விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சில பூச்சி பூச்சிகளங்கள் அதுகளை உருவாக்குறது இந்த மூன்று விஷயம்னா என்னென்னு சொன்னால் இந்த மருத்துவத்துறையில் அதில் பயன்பாடு அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கைத்தொழில் துறை கைத்தொழில் ரீதி அதாவது கைத்தொழில இந்த ஜெனட்டிக்கலை மொடிஃபை ஒர்கானிசம்னு சொல்கிறது சரியான முக்கியத்துவமான விஷயம் இந்த கைத்தொழில் ரீதியாக என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதாவது கைத்தொழில் ரீதியாக நம்ம ஏன் இதை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த கைத்தொழில் ரீதியாக என்னன்னு சொன்னால் சில சில நொதியங்கள் இப்போ சில நொதியங்கள் சில விட்டமின்ஸ் சில சில இப்போ நமக்கு இப்போ ஒரு தேவையான புரதங்கள் சில இனிப்பூட்டி அதுகளை உருவாக்குறதுல கைத்தொழில் ரீதியாக தான் உருவாக்க போகிறோம் அதுக்கு உதாரணம் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கடா ஒன்று ஹைமோசின் அதாவது ரெனின் ரெனிம் தான் அதாவது ரெனின் என்ன சொன்னால் நம்மள இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன குழந்தைகள இறப்பையில் இருக்கிற நொதியம் ரெனின் அடு கதைக்கிறது அதை என்ன செய்யமாட்டா பாலை திருளடைய செய்யும் அப்போ நம்ம இயற்கையாக நம்ம ஒரு பாலை திரளையை செய்யணும்னு இப்போ நம்ம செயற்கை அது நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒரு நோதியும் இப்போ அதுக்குரிய நம்ம ஜீனை கண்டுபிடிச்சு இப்போ பாலை திருளடையை செய்கிறதுக்குரிய ரெனினை நம்ம ரெடிமேட்டாக உருவாக்கி நம்ம செயற்கையாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு பாலை எடுத்தால் என்ன செய்யலாம் அதுக்குள்ளே இதை போட்டு நம்ம அந்த பாலை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வெளியவும் திருளடைய செய்யலாம் ஸோ அந்த ரெனின்ற உற்பத்தி அதுக்காக மதுவ கலங்களை பயன்படுத்துகிறானது உங்களுக்கு அதில் உங்களோட இதில் இருக்குது அதாவது கலங்களை பயன்படுத்துகிறானுன்றதுதான் இப்போ அதுக்குரிய அந்த ஒரு ஜீனை எடுத்து மதுவ கலங்களுக்குள்ளே பூத்தி மதுவ கலத்தில இருந்து என்ன நடக்கிறோம்னு சொன்னா அந்த ரெணினை உருவாக்குறோம் சரியா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சில சில நொதியங்களை உருவாக்குறதுக்கு இந்த நொதியங்களை உருவாக்குறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நொதியங்களை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஓகே அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சில இனிப்பூட்டிகளை உருவாக்குறதுக்கு இந்த மூணும் இந்த மூணும் குட்டி குட்டி உதாரணம் சில இனிப்பூட்டிகளை உருவாக்குறதுக்கு சில நொதியங்கள் அதுகளை உருவாக்குனாங்க சில இப்போ ஒரு உதாரணமாக இதில் தந்திருக்காங்க என்னென்னு சொன்னால் அமைலோ மோல்டேஸ் சொல்கிறேன்னா இந்த அமைலோ மோல்டேஸ் அதாவது வளமையான மோல்டேஸ் மோல்டேஸ் என்ன செய்ய மாட்டேன்னா ஸ்ட்ராச்ச மோல்டோசா மாத்து ஸ்ட்ராச்ச மோல்டோசா மாத்திரை இந்த அடைய இடையில் குழம்பு என்ன செய்யப்படுறோம் வேண்டாம் கைத்தொழில் ரீதியான இதில் பிரயோகங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜெனடிக்கலிமொழி ஃபியோகிசித்திர கைத்தொழில் ரீதியான பிரியோகளை பார்க்க போகிறோம் இந்த கைத்தொழில் ரீதியான பிரயோகங்களில் உங்களுக்கு மூன்று உதாரணங்கள் தரேன் அந்த மூன்று உதாரணமும் ஓகே காணும் என்னன்னு சொன்னால் உதாரணமாக என்னென்னு சொன்னால் ஏன் இந்த கைத்தொழில் ரீதியான இதில் பயன்படுத்தணும் என்று சொன்னால் இப்போ கைத்தொழில் ரீதியாக நம்ம ஒரு ஒரு இப்போ கைத்தொழில் ரீதியாக நம்ம ஒரு ஒரு புரதத்தையோ இல்லாட்டி ஒரு நொதியத்தையோ நம்ம உருவாக்கலாம் இல்லைன்னு இல்லை அதுக்குரிய மோ அதுக்குரிய கெமிஸ்ட்ரி செய்தால் அதுக்குரிய மொழிக்குள் அதில் பார்த்து நம்ம உருவாக்கலாம் அப்படியே நம்ம உருவாக்கும் போது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கூட செலவை நம்ம கூட செலவு நமக்கு வேற போகுது இப்போ உதாரணமாக உயர் வெப்பநிலை இல்லாட்டி உயர் அமுக்கம் அப்படியான ஒரு 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 கணக்க ஒரு நிபந்தனைகளின் கீழே தான் நம்ம அப்படி உருவாக்க போகிறோம் அதுக்குரிய ஃபேக்ட்ரி அதுக்குரிய மெஷின் அது அப்படியான ஒரு செலவு நம்ம கூட போகுது ஆனால் அதை விட நம்ம அதிலே இருக்க ஒரு ஜீன் இப்போ ஒரு ஒரு புரதத்தை உருவாக்குற ஜீனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஜீன் எடுத்து ஒரு பாக்டீரியா இல்லாட்டி ஒரு மதுவக்கலத்துக்குள்ளையோ நம்ம அதை புகுத்தி விட்டுட்டு அந்த மதுவக்கலம் புரத்து செய்யும்போது என்ன நடக்கும் அந்த ஜீனுக்குரிய புரதத்தையும் நமக்கு தோற்றுத்தரும் அப்போ அதுலேருந்து நம்ம அதை பிரித்து எடுக்கிறது என்னென்னு சொன்னால் அந்தளவு ஒரு பெரிய ப்ரொசஸ் இல்லாட்டி பெரிய ப்ரொசஸுக்குள்ளே போற செயல்முறை இல்லை செலவை நம்ம குறைக்கலாம் அதுக்காக தான் என்ன நடக்க போகிறோம்னு சொன்னால் இந்த கைத்தொழில் ரீதியாக நம்ம இந்த ஜெனடிக்கலி கலிமொழி சேவகானியத்தை பயன்படுத்த போகிறோம் அப்போ இதில் என்ன நடக்க போகிறோம் சில நொதியங்கள் உருவாக்குது உதாரணமாக என்னென்னு சொன்னால் ஹைமோசின் ஹைமோசின் என்ற ஒரு நொதியம் அதாவது ரெனின் ரெனின் என்ன போகிறோம் இப்போ ரெனின் என்ன நடக்கப் போகுது பாலை திரளடைய செய்ய போகுது இப்போ குழந்தைகள இறப்பைக்குள்ளேனா இந்த ரெனின்ற அளவு கூடுதலாக இருக்குமே என்னடா பாலை திரளடைய செய்கிறதுக்கு அப்போ இந்த ரெனின் மற்றது என்னென்னு சொன்னால் அமைலோ மோல்டேஸ்னு சொல்லி உங்களுக்கு உதாரணம் தானா அப்படியான சில சில நொதியங்கள் என்ன நடக்கிறோம் உருவாக்குறதுக்கு இந்த கைத்தொல் ரீதியாக பயன்படுத்துகிறோம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சில இனிப்பூட்டிகள் இப்போ நம்ம உதாரணமாக இப்போ ஒரு 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 வேறு வேறு இப்போ ஒரு சமையலுக்கோ அதுகளுக்கோ பயன்படுத்துகிறப்படுற சில புரதங்கள் சில அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இப்போ ஒரு இனிப்பூட்டி ஒரு கைத்தொழில் ரீதியாக கைத்தொழில் ரீதியாக ஒரு தொழிற்பாட்டுக்கு இல்லாட்டி ஒரு ஒரு கைத்தொழில் ரீதியாக உருவாக்கிறதுக்கு தேவையான சில புரதங்கள் அதுகளை உருவாக்குறதுக்கு மேலே நடக்கலாம்ன்னா இந்த ஜிஎம்ஓவை நம்ம பயன்படுத்தலாம் சரியா இவ்வளோ தான் என்னென்னு சொன்னால் கைத்தொழில் ரீதியான இதர பிரியோகங்களுக்குள்ள வரப்போகுது இவ்வளவு நேரமும் நம்ம இதர பிரியோகங்கள் பார்த்தோம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெனடிக்கலி முடிஃபை அவகானிச்சதால் எழுந்துள்ள பிரச்சனைகள் என்ன பார்ப்போம் இதில் பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால் இப்போ சுற்றாடல் ரீதியாக சுகாதார ரீதியாக மற்றது சமூக பொருளாதார ரீதியா என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்போ இதில் முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் நான் சொன்னால் சுற்றாடல் ரீதியாக என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ சுற்றாடல் ரீதியாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ ஒரு களை கொல்லி இல்லாட்டிய ஒரு பூண்டு எதிர்ப்பு எல்புடைய தாவரத்தை நம்ம உருவாக்குறோம் இப்போ இப்படி ஒரு தாவரத்தை நம்ம உருவாக்குனா இப்போ சில பீடைகள் பிழைகோழிகளுக்கு எதிர்ப்பு இயல்புடைய ஒரு அந்த ஒரு ஒரு ஜீனை மோடிஃபை பண்ணி அதில் இந்த ஒரு உருவாக்குற தாவரம் என்ன நடக்கும்னு சொன்னால் பிழைகோழிகளுக்கு எதிர்ப்பு இயல்புடைய புரதத்தை என்ன நடக்க போகுதுன்னா அதாவது உருவாக்கப் போகுது அப்போ அது அது அதில் இலைகளில் காணப்படும் போது அந்த இலை உண்ட பீடைகள் என்ன நடக்க போகுதுன்னா இறந்து போக போகுது இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பீடைகோழிகளுக்கு எதிர்ப்பு இயல்புடைய ஒரு தாவரத்தை நம்ம உருவாக்க போகிறோம் அப்போ அந்த இலையை தின்றது இப்போ ஒரு 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 பீடையாக இருந்தால் ஓகே ஆனால் இப்போ ஒரு வண்ணாத்தி பூச்சியோட குடம்பியோ இல்லாடி மகர்ந்து சேர்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு பூச்சிகள்ற பூச்சிகளும் என்ன நடக்கலாம் அது இலைய இல்லாட்டி அதில் மகரந்த மணிகள் அதுகளை என்ன நடக்கலாம் உட்கொள்ளலாம் அப்படி உட்கொள்ளும் போது நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஒரு இப்போ என்ன செய்யறோம்னா நம்ம ஒரு ஒரு டார்கெட் பண்ணுறோம் இப்போ நடக்க போகுது இந்த பூச்சி குடம்பிகள் எல்லாம் அழிய போகுது இப்போ ஒரு அந்த பூடை கொலிகளுக்கு எதிர்ப்பு இயல்புடைய தாவரத்தை தான் நம்ம உருவாக்க போகிறோம் டார்கெட் பண்ணுறோம் ஆனால் என்ன நடக்க போகுது அதில் டார்கெட் பண்ணப்படாத சில பூச்சி இனங்களும் என்ன நடக்க போகுதுன்னா அழிஞ்சு போகுது அப்போ இது உண்மையாக என்னத்துக்கு கெடுத்தா இது ஒரு மகனச்சேற்கைக்கு இப்போ ஒரு இது ஒரு பார்க்கும்போது ஒரு வண்ணாத்தி பூச்சியோ இல்லாட்டி ஒரு வண்ணாத்தி பூஜிக்குரிய குடும்பையோ செத்து கிடக்கிறதோ ஒன்றோ ரெண்டோஸ் ஆகிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்ன நடக்க போகுது ஒரு காலப்போக்கில் நடக்க போகும் நடக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னா அந்த சூழலுக்கு அந்த சூழலுக்குரிய அந்த சூழலில் என்ன நடக்க போகுதுன்னா ஒரு வண்ணாதி இல்லை இல்லாட்டி அது ஒரு மகன சேர்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய சில பூச்சிகள குடித்தொகை எதை நடக்க போகுதுன்னா குறைஞ்சிட்டு வரப்போகுது ஸோ இது நமக்கு எப்படியும் ஒரு பாதகமான விளைவு அதுதான் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சில இலக்கற்ற பூச்சிகள் அதாவது பிடைகள் என்று சொல்கிறது நம்ம பிழைகளை தான் டார்கெட் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு பிடைகள் இல்லாமல் சில இலக்கற்ற பூச்சிகளும் நம்ம எதை அதில் இறக்கலாம்ன்ற விஷயம் சொல்ல வரேன் அடுத்து என்னன்னு சொன்னால் சில பூண்டுகோழிகளுக்கு இப்போ நம்ம இதில் பார்த்தோம் இதில் இதில் பிரியோங்களை விவசாய பிரியத்துக்குள்ளே பார்த்தோம் பூண்டுகோலிகளுக்கு எதிர்ப்பியல்புடைய தாவரத்தனம் உருவாக்க போகிறோம் அண்டு இப்போ அந்த பூண்டுகொழிகளுக்கு எதிர்ப்பியல்புடைய தாவரத்தனம் உருவாக்குறோம்னு சொன்னால் அந்த எதிர்ப்பியல் எதிர்ப்பியல்புடைய தன்மை ஒரு தாவரம் ஒன்று உருவாகிட்டு அந்த தாவரத்தில் அந்த என்ன நடக்கலாம்னு சொன்னால் அந்த தாவரத்தில் இருக்க இயல்பு என்ன நடக்கலாம்னு சொன்னால் இப்போ அயன் மகருந்து சேர்க்கை மூலமாக இப்போ உதாரணமாக அயன் மகருந்து சேர்க்கை மூலமாக என்ன நடக்கும் அந்த இப்போ ஒரு பூண்டுகொழி ஒன்று எடுத்தால் அதில் குடும்ப வர்க்கம் அதாவது ஒரு கலைகொழி ஒரு களை ஒன்று வளருதுன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு குறித்த ஒரு பரப்பில் கல கலை வருது வர்றதுன்னு சொன்னால் இப்ப அந்த உருவாக்கப்படுற அந்த கலை என்னவா இருக்கும்னா நம்ம வச்சிருக்கிற தாவரத்தை தவிர மிச்சம் எது வந்தாலுமே கலை அப்ப அந்த கலை கலைகொழிகளை நம்ம அடிக்கும் போது என்ன நடக்கும் மற்ற மற்ற அதாவது நம்ம வச்சிருக்கிற தவிர மிச்சம் இதெல்லாம் இறக்குறதுக்கு தான் நம்ம அடிக்கிறோம் அப்போ மிச்சத்துக்கெல்லாம் அந்த இப்படி தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது இந்த கலைகொல்லிகளை தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணிக்கொண்டு வரும்போது அந்த கலை கொல்லிகளுக்குரிய எதிர்ப்பியல்புடைய தன்மை அந்த கலைகளில் பிறகு 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 மொடிஃபை பண்ணி வர வர வலிக்கிடலாம் ஸோ இப்படி வர வலிக்கிட்டது சொன்னா சொன்னால் அந்த இயல்பு என்ன நடக்க போகுது சில அயன்மகன் சேர்க்கையில வேறு வேறு இனங்களுக்கும் அது பரவும் என்று சொன்னால் அந்த கலை கொல்லி இப்போ நம்ம ஒரு கலைகொல்லி இப்போ உதாரணமாக ரவுண்ட் அப் என்று சொல்லி என்ன நடக்கிறோம் கிளைப்போஸ்ஃபேட்டுக்கு எதிர்ப்பியல்புடைய ஒரு ஒரு எதிர்ப்பியல்புடைய பதார்த்தத்தை கொண்டு தாவரங்களை உருவாக்குறோம் அப்படி உருவாக்கி விட்டுட்டோம் இப்போ கிளைப்போஸ்ஃபைடை நம்ம அடிக்கும்போது ஒரு தாவரம் அழிக்கும் ஓகே கொஞ்ச காலத்தால சில நேரத்தில் அந்த க்ளைப்போஸ்பை அழியும் அழிக்கும் போது அந்த தாவரம் அழியாமலும் இருக்கலாம் ஏன் அதுக்கு எதிர்ப்பு இயல்புகள் என்ன நடக்கலாம் விருது செய்யப்பட்டிருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் அடுத்தது என்னன்னு சொன்னா இப்போ ஓகே அடுத்தது என்னன்னு சொன்னா இப்ப இந்த இப்போ அயன் மருந்த சேர்க்கை மூலமா இப்போ ஒரு அயர் மருந்த சேர்க்கை நடக்கும் இப்போ ஒரு தாவரத்தை நம்ம உருவாக்குறோம் அதுவுமே ஜெனடிக்கலை மோடிஃபை பண்ணி இருக்கு அப்போ அந்த தாவரம் மோடிஃபை பண்ணி இருக்குது அதுப்போம் என்ன நடக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தாவரத்தில் இருக்க சில இயல்புகள் அதாவது ஜெனெட்டிக்கலி மோடிஃபை பண்ண இயல்புகள் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேறு வேறு தாவரங்களுக்கும் என்ன நடக்கலாம்டா போகலாம் வேறு வேறு தாவரங்களுக்கும் என்ன சொன்னால் இப்போ உதாரணமாக ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணாத ஒரு இதோடு என்ன நடக்கலாம் அயன் மகர் சேர்க்க அடையும் போதும் என்ன நடக்கலாம்னு சொன்னால் அந்த இயல்புகளை மிஸ் செய்யும் அப்போ ஒரு ஒரு மோடிஃபை பண்ண இயல்பும் இல்லாட்டி மோடிஃபை இப்போ சில மோடிஃபை பண்ணதுலேருந்து வர கா பழங்கள் அதுகள் என்ன நடக்கும் ஒரு ஒரு உயர் தரத்தில் இருக்கும் ஒரு ஒரு இதாக இருக்குது அடுத்ததுலேருந்து உருவாகிற ஒரு பழமோ காயோ அந்தளவு என்ன நடக்காது தரத்தில் இருக்காது ஸோ இதுகள் என்ன நடக்கலாம்னா கலந்துடலாம் ஸோ தான் அவன் என்ன சொல்லலான்டா பரம்பரை அழகு அழுக்காக்கல்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சொற்பதத்தை பயன்படுத்துகிறான் அதாவது பரம்பரை அழகு என்ன நடக்குது இதெல்லாம் கலக்குது அப்படின்னு சொல்ல வரான் இது ஒரு பிரச்சனை தான் உண்மையாலுமே அடுத்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ ஜெனடிக்கலி மோடிஃபை ஓகானிசத்தை நம்ம கூடுதலாக பயன்படுத்துகிறோமே இந்த கைத்தொழில் ரீதியாக நமக்கு வருமானம் கூட இல்லாட்டி கைத்தொழில் ரீதியாகவும் பார்த்தா அதில் வருமானம் கூட விவசாய ரீதியாக நம்ம அதில் வருமானத்தை கூட்டுறதுக்கு அது அழிஞ்சு அழிகிறது கூடவா இப்போ ஒரு தாவரம் அழிகிறது குறைவாக இருந்தால் அதனால் இந்த வர வருமானம் நமக்கு கூடவா இருக்குது ஸோ இதுக்காக தான் என்ன நடக்க போகிறோம்னா இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபை ஒகானிசத்தை பயன்படுத்த போகிறோம் இப்படி பயன்படுத்தும் போது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு இப்போ ஒரு ஜெனடிக்கலி மோடிஃபை பண்ண ஒரு கத்தரிக்காய் இல்லாட்டி ஒரு வெண்டிக்காய் இல்லாட்டி ஒரு தக்காளி கண்ணை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு இப்போ அது நம்ம இப்போ கணக்கை இப்போ ஒரு நம்ம ஒரு இருபது பயிர் வச்சுருக்கிற இடத்துல நம்ம ஒரு பத்து பயிரை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பத்து வகையான பயிரை தான் நம்ம மோடிஃபை பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த மிச்ச பத்தையும் நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம் அப்போ குறைஞ்சு 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 என்ன நடக்க போகிறோம் வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வந்துடும் ஓ விபத்தையும் நம்ம பயிரிட்டால் என்ன நடக்கும் நமக்கு இதுலேருந்து இந்த வருமானம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு போசணை தரத்துல அதிகரித்து தானே இருக்கும் அவங்க கூடிய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பல்வகையே அதாவது இப்போ ஒரு ஒரு பயிரை பல்வகமையை குறைச்சி கொண்டு போகிறோம் ஸோ பயிரிட பல்வகமையை குறைச்சிட்டு வரும்போது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒரு இப்போ ஒரு சூழலியல் மாற்றம் கொண்டு வந்துட்டு இப்போ சூழலியல் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் இப்போது சரியான வறட்சி வந்துட்டு சரியான உப்புத்தன்மை வந்துட்டு அதுக்குரிய இயல்பு அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான தாவரத்துக்குள்ளே இல்லாட்டி அவ்வளவுமே என்ன நடந்துடும் அழிஞ்சு போயிடும் ஸோ நமக்கு இப்போ ஒரு இப்போ கணக்கு வெரைட்டியாக வச்சுருக்கும் போது கணக்கு வெரைட்டியாக நம்ம தாவரத்தை வச்சுருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இவ்வளவு அழிஞ்சு போனால் ஓகே இவ்வளவு மிஞ்சு தான் நின்று விடலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக வச்சிருக்கும் போது என்ன நடக்கலாம் கடைசியாக அந்த சூழலில் இருந்த தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இவ்வளவு தான் என்னன்னு சொன்னா சுற்றாடல் ரீதியான பிரச்சனை ஓகே அடுத்ததான் நம்ம சுகாதார ரீதியான பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி பார்க்க போறோம் சுகாதார ரீதியாக என்னென்ன பிரச்சனை சொன்னால் சொன்னா முதலாவது பிரச்சனை இந்த சுகாதார ரீதியா இப்ப இந்த பிறப்புரிமை மாற்றி அபிஷேகப்பட்ட அங்கிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுற உருளைக்கிழங்கு இல்லாட்டி அதால் உருவாகிற தக்காளி இல்லாட்டி அதால் உருவாகிற சில உணவுப் பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த உணவுப் பொருள் என்ன செய்யலாம் அதை இப்ப மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத வகையில தான் நம்ம உருவாக்குறோம் சில சில ஆக்கள் என்ன நடக்கலாம்னா இந்த உணவுப் பொருட்கள் சில இளையங்கள் சிதைவடையலாம் இப்ப உதாரணமா அது உங்களுக்கு உதாரணமா தந்திருக்கிறான் ஆனா அந்த மனிதர்கள் என்ன நிரூபிக்கப்படையிலும் சொல்லியிருக்கிறான் அதாவது இப்போ ஒரு எலிகளில் இல்லாட்டி எலிகள் அதுகளை வச்சு அதுகளை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதில் சிறுநீரம் அதில் அதில் ஈரல் அதுகள் என்ன நடக்கலாம்னா சில அதுகளில் இளையங்களில் சிதை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ண இந்த ஃபூடுகளை சாப்பிட்றதுனால ஆனால் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சில சில மனிதர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படும் இப்போது தான் அலர்ஜிக் வரும் சில சில இப்போ சில சில உணவுப் பொருட்கள் அதுகளால் என்ன நடக்கலாம்னு இந்த மோடிஃபை பண்ண உணவுப் பொருட்களால் இயற்கையை விட மாற்றி தானே இருக்கிறோம் அது என்ன நடக்கும் சொன்னால் சில சில ஆடில் என்ன நடக்கும் சொன்னால் இப்போ நமக்கு அலர்ஜிக் வர்றதுக்குரிய சந்தர்ப்பமும் இருக்குது சரியா ஸோ உணவு ஒவ்வாமைகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த இப்போ ஒரு நுண்ணீர் கொல்லிக்கு எதிர்ப்பியல்புடைய ஒரு தாவரத்தை நம்ம உருவாக்குறோம் இதில் உண்மையாக இதில் இதில் பார்த்தோம் சொன்னால் இந்த விவசாயத்தில் பார்த்தோம் நுண்ணீர் கொல்லிக்கு எதிர்ப்பியல்புடைய தாவரத்தை உருவாக்குறோம் என்று அப்போ இந்த நுண்ணீர் கொல்லிகளுக்கு எதிர்ப்பியல்புடைய ஒரு தாவரத்தை உருவாக்குறோம்னு சொன்னால் ஒரு 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 ஆன்டிபயோட்டிக்கை நம்ம பாவிக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் அது என்ன நடக்கும் அந்த அந்த நுண்ணீர் கொல்லி ஏதாவது ஒன்றை ஒரு நுண்ணீர் கொல்லியை பாதிக்கும் போது அதில் எந்த அவர் தப்பிச்சு கொள்ளுவேன் அப்போ அந்த இயல்பு என்ன நடக்கலாம்ன்னா காலப்போக்கில் இப்போ பரம்பலேக மாற்றம் இப்போ ஒரு ஒரு மனிதனில் இருந்து ஒரு பாக்டீரியாவுக்கு என்ன நடக்கலாம் உங்களுக்கு அதில் வழியாக சொல்கிறான் பரம்பரை இடமாற்றம் அதாவது கிடையான இடமாற்றம் அதாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறது அதாவது ஒரு மனிதன்லேருந்து பேக்டீரியாவுக்கு ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது குறைவானு சொல்கிறாங்க அவங்களோட கைடில் அதாவது ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாக்கு போகிறதுக்கு ஈஸி இப்போ ஒரு இருந்து இன்னொரு பேக்டீரியாக்குரிய இயல்பு ஒரு பக்டீரியாவில் இருக்க இயல்பு இன்னொரு பேக்டீரியா போகிறது ஈஸி ஆனால் ஒரு மனிதனில் இருக்கிற இயல்பு பாக்டீரியா போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்போ ஒரு ஒரு இருந்து இப்போ நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு காட்டிகளாக பயன்படுத்துகிற பாக்டீரியாக்களில் சில என்ன நடக்கலாம் சில ஜீனுகளில் சில இருக்கிற இயல்புகள் என்ன நடக்கலாம்டா அடுத்த பாக்டீரியாக்கும் இப்போ போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ காலப்போக்கில் என்ன நடக்கலாம்ண்டா அந்த நுண்ணீர் கொல்லியை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு எதிர்ப்பு இயல்புடைய இயல்பு சில பேக்டீரியா கலதுகளுக்கு நம்ம மாற்றுப்படலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ இந்த பாக்டீரியா நம்மளோட குடலுக்குள்ளே இருக்கும்போது நம்ம உடம்புல உணவு கால்வாய் தொகுதிகளில் எக்கச்சக்கமான பாக்டீரியா எக்கச்சக்கமான நுண்ணுயிர்கள் இருக்குது இப்போ சில சிலதுகள் நமக்கு அதில் வருத்தத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலானது நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாது அப்போ சிலதுகள் நோயை ஏற்படுத்துகிற ஆக்களுக்கு நம்ம எதிராக நம்ம சில சில மருந்துகள் அதுகளை பயன்படுத்தும் போது அதுக்கு எதிர்ப்பு இயல்புடைய இயல்பு இந்த பாக்டீரியாக்கள் இருந்தால் அதுவர் என்ன செய்ய மாட்டேன் அழிய மாட்டேன் ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புதுசாக இப்போ அந்த நுண்ணுயிர்கொள்ளையை அழிக்கிறதுக்கு புதுசாக நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் இருக்குது இவ்வளவும் என்னன்னு சொன்னால் சுகாதார ரீதியாக என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி என்ன தான் இந்த விஷயம்